காக்கும் இந்த அறை திறந்தால் உலகம் அழிவது உறுதியாம். பத்மநாப சுவாமி கோவில் பற்றி நம்மில் பலரும் முன்பே கேள்விப்பட்டிருப்போம். கலி யுகத்தின் ஆரம்ப காலத்திலேயே இந்த கோவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்புகள் உள்ளது. அப்படியானால் அதன் பழமையை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். இந்த கோவிலில் உள்ள 6 ரகசிய அறைகளில் இதுவரை 5 மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது. திறக்கப்பட்ட அந்த அறைகளில் இருந்து வெள்ளி, தங்கம், வைரம், வைடூரியம் என பல பொக்கிஷங்கள் கண்டெடுக்கப்பட்டு பலரையும் வாய்ப்பிழக்க வைத்து விட்டது. கிட்டத்தட்ட 2,00,000 கோடி மதிப்புள்ள அந்த பொக்கிஷங்களை சிலர் நாட்டுக்காக பயன்படுத்த வேண்டும் எனவும், சிலர் இன்னும் இது மன்னர் சொத்து என்பதால் கோவிலுக்கு மட்டுமே சொந்தம் எனவும் கூறி வருகின்றனர். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த கோவிலின் கடைசி அறையில் உள்ள பொக்கிஷத்தின் மதிப்பு மற்ற அறைகளில் கண்டெடுக்கப்பட்டவை விட மிக அதிகம் என்று கூறுகின்றனர். ஆனால் இந்த அறை இன்னும் திறக்கப்படவில்லை. இந்த கோவில் பற்றி சில தகவல்களை, இந்த கடைசி அறையின் மர்மங்களை பற்றியும் பார்ப்போம். மர்மங்களை பற்றியும் அந்த கோவிலில் பணிபுரியும் சிலர் கூறுகின்றனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள இந்த கோவில் பகவான் விஷ்ணுவின் ஆலயமாகும். இதை திருவாதங்கூர் மன்னர் குடும்பத்தினர் பராமரித்து வருகின்றனர். இந்த திருவாதங்கூர் மன்னர் குடும்பத்தினர் சேரர் வழி வந்தவர்கள் என்று சிலர் கூறுகின்றனர். இந்த கோவிலில் உள்ள விஷ்ணுவின் சிலை பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மற்ற கோவில்களைப் போல் அல்லாமல் இந்த கோவிலுக்கு செல்ல சில உடை கட்டுப்பாடுகள் உண்டு. ஆண்கள் வேட்டி அணிந்துதான் செல்ல வேண்டும். அதே போல் பெண்கள் புடவை அல்லது தாவணிகள் மட்டுமே அணிந்து செல்ல வேண்டுமாம். இந்த கோவிலில் உள்ள மர்ம அறைகளில் சாம்பர் B என்று அழைக்கப்படும் அந்த அறை இன்னும் திறக்கப்படவில்லை. அது மற்ற அறைகளைப் போல் அல்லாமல் பகவான் விஷ்ணுவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக நம்புகின்றனர். இதுவரை திறக்கப்பட்டுள்ள அறைகளில் இருந்து 500 கிலோ நகைகள் மற்றும் 80 அடி உயரம் உடைய ஒரு பெரிய பை முழுவதும் தங்க நாணயங்கள் என 500,000,000,000,000 மதிப்பிலான பொக்கிஷங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில், அதைவிட கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிக பொக்கிஷம் இருக்கும் என்று நம்பக்கூடிய சாம்பர் B அறை ஏன் இன்னும் திறக்கப்படவில்லை? இதில் அப்படி என்னத்தான் மர்மம் ஒளிந்துள்ளது என்றால், இந்த அறையை திறந்தால் நிச்சயம் உலகம் அழியும் என்று பத்மநாப சுவாமியின் பக்தர்கள் உறுதியாக நம்புகின்றனர். இந்த அறை 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மார்த்தாண்ட வர்மன் என்னும் அரசனால் உருவாக்கப்பட்டது என்று, இதை சாதாரண மனிதர்கள் திறக்க முடியாது என்றும் கூறுகின்றனர். நாக பந்தத்தை பற்றி நன்கு அறிந்தவர் ஒருவர் கருட மந்திரத்தை ஜபித்தால் மட்டுமே இந்த அறை திறக்கப்படும் எனவும், இதை தவிர இதை திறக்க வேறு வழி இல்லை என்றும் கூறுகின்றனர். அதையும் தாண்டி சாதாரண மனிதர்கள் யாரேனும் இதை நவீன இயந்திரம் கொண்டு திறக்க முயன்றால் பேரழிவு நிச்சயம் என்றும் நம்புகின்றனர். சில காலங்களுக்கு முன்னர் மந்திரங்கள் தெரிந்த ஒருவர் இதை திறக்க முயன்றதாகவும், ஆனால் அவரால் இதை திறக்க முடியவில்லை என்றும் கூறுகின்றனர். கதவுகளை நாகம் காவல் காப்பதால் மந்திரத்தை சரியாக உச்சரிப்போடு ஜபித்தால் மட்டுமே இந்த கதவுகள் திறக்கப்படும் என்று அவர்கள் நம்புகின்றனர்.